மக்கள் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஸ் பிரசாந்த், வடக்குப்பட்டி ராமசாமி. இதுல வந்து முத்து அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன். பிரஸ்ல நிறைய அண்ணனுங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கலகலன்னு ஹாப்பியா உங்க ஃபேமிலியோட நீங்க வந்து பாக்குறதுக்கான ஒரு மெட்டீரியலா இருக்கும். கண்டிப்பா உங்களை வந்து சிரிக்க வச்சு கொஞ்சம் சிந்திக்கவும் வைக்கும் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. எனக்கு ஒரு கெரியர்ல ஒரு தொடக்கம் இது, அதனால எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸா ஒரு நன்றி நான் சொல்லிக்க விரும்புறேன். மக்கள் மீடியா நேயர்கள், நீங்களும் தான் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து படத்தை பாருங்க. நிச்சயமா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. நன்றி. கதை சொன்னவனே பிரசாந்த் தண்ணி பாத நீங்க தான் இல்லைண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் பாராட்டுறதுங்கிறது ஏதோ அண்ணனுக்கு, நம்ம கூட பிறந்த அண்ணனுக்கு பாராட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நன்றி. நான் இங்கிருந்து போனால்தான் நீங்க எல்லாம் சேர்த்து பாராட்டுறது, அவ்வளவு நன்றிண்ணே. எனக்கு சிரிப்பே தாங்க முடியலண்ணா. எனக்கு சிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படிக்க சொல்லி. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருந்தது, அந்த வருஷம் தான் முதல்ல படித்தேன். அந்த வருஷமே சிரிப்பு தாங்க முடியல. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தாங்க. நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா எரிட்டரே எல்லாரும் இப்படி முக்காடை போட்டு குளிரில் உட்காந்துக்குவோம். அவர் இந்த கூல் சுரேஷ் படுத்துட்டு இருக்கிற சீன்லாம் பின்னாடி உட்காந்து சிரிக்கிறது இப்போ கடுப்பை பார்ப்பா. அப்படி எப்பன்ட்டு அவன் சிரிச்சுட்டு இருக்கிறது ஷூட்டிங் அப்போ அப்படின்ட்டு இப்படி தான் ஃபன். இதுதான் ஃபன்னு ஷூட்டிங் ஃபார்முலாவே இதுதான். என்ன என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், என்னை நம்புவியான்னு கேட்டார். ஒரே வார்த்தை தான் கேட்டார், நான் நம்புவியான்னு கேட்டார். எனக்கு அவர் வந்து பயங்கர ஃப்ரெண்டு. நீ என்ன சொன்னா கிணத்துல குதிக்க சொல்றேன். ஆக்சுவலா கிணத்துல குதிக்கிற சீனே ஒண்ணு இருந்துச்சு. கிணத்துல குதிக்க சொல்றேன்னா குதிக்குவாங்க கார்த்தி அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அப்போ இந்த கெட்டப் தான் எனக்கு வேணும். இதுதான் அவன் முத்துங்கிறவன் வந்தா பண்ண முடியுமா? டைலாக் எல்லாம் பெருசா இருக்கு, அதெல்லாம் ஓகே சார். நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அது பண்றேன் சார் அப்படின்னு. அது அதோட ரிசல்ட் நீங்க இன்னைக்கு கேக்குறது தான். கடவுள் இருக்காரா இல்லையா சார்? அதெல்லாம் ஞானிகள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். பெரிய பெரிய சார் சார் அது பெரிய பெரிய கேள்வி சார். இந்த கேள்விக்கு வந்து ஒரு 12,000 வருஷமா விட தேடிட்டு இருக்காங்க சார் எல்லாரும். இல்ல சார் சார் அந்த டிபேட்டுக்குள்ள இல்ல சார், அந்த மாதிரிலாம் இல்ல சார். சார் கடவுள் அதெல்லாம் ஞானி அவங்க கிட்ட ஏதாவது கேக்குறோம் சார். ஆறாவது படம் நீங்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் அவர் உங்களை விட மாட்டார். இல்ல சார், ரொம்ப நன்றி சார். மன்மதன் டைம்ல இருந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் சார். ஆக்சுவலா இவரும் சார் கரெக்ட் சார். அதுக்குன்னு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசரை நாங்க வந்து ஃபயர்ல இறக்கி விட்டாச்சு. எங்களுக்கு படம் முடிக்க முடியாது சார். இவர் ஒருத்தர் தான் எங்க கூட நின்று படம் சப்போர்ட் பண்ணார். அடுத்து ஆரியா சந்தானம் நீங்க பண்ற படத்துல உங்க ரோலும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் போல இருக்கு சார். அந்த இடத்துல யாருமே கிடைக்கல சார். கடைசியாக நிழல்கள் ரவி சார் முட்டி போட்டு நின்று போது யார் தேடினா சரி ப்ரொடியூசர் நீங்களே நடிச்சிருங்க, நானே நடிச்சிருந்தேன். மொட்டை பாறை சார் அந்த இடம், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உள்ளே போய் பண்ணோம். அந்த இடத்துல கூப்பிட்டு 12 மணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி நம்மளே நடிச்சிடும் சொல்லிட்டு ஃபுல்லாக ஜாலியாக பண்ணோம். ஏடிஸ்ட்லாம் பின்னாடி இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்து நடிச்சிருக்க எல்லாமே படத்தோட குரூ தான். ஸோ ஜாலியாக ஒன்று போகிறேன். அது கண்டிப்பாக ப்ரொடியூசர் நினச்சி வச்சா வந்துடும். அது உண்மையாக சொன்னா நாளைக்கு மக்கள் தான் முடிவு பண்ண. இந்த படத்தை எவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குறீங்களோ கண்டிப்பாக அந்த பார்ட் டூக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மெயினாக வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆனஸ்டா எனக்கு இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஒரு நன்றி தான். ஏன்னா அண்ணனுங்க, ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கிறதா எல்லாமே நல்ல படங்கள் எல்லாமே அதோட ரிசல்ட் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான். அது மனசார எல்லாரும் நின்று பாராட்டிட்டு போனாங்க. இல்ல உங்களையே அடையாளம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கேரக்டரோட முண்டி போயிருந்தீங்க. எல்லாருமே பயங்கர ஒரு படத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 2-3 பிரஸ் ஷோஸ் வந்திருக்கேன். வந்து பார்க்கும்போது வந்து இங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபுல்லா அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது சந்தான என்ன பரவாயில்லடா எல்லாருமே வந்துட்டாங்க, ஃபுல் அட்டன்ஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் பின்னாடி உட்காந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் கெரியரை. சோ இந்த வாரம் நீங்க தான் சரிங்களா ப்ரமோஷன் ஆகுது, நல்லா பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஆக்டர் நல்ல படத்து கூட வரமாட்டாங்க. சந்தான சார் வச்சு நிறைய ப்ரமோஷன் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா அவர் எல்லா இடங்களையும் வந்து வந்துட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஷோ கூட வந்தாரு. அடுத்தடுத்த இன்டர்வியூகள் பிளான் பண்றோம். ஆடியலன்ஸ் இன்ஃபேக்ட் அவர் தான் இறங்கி ஹோஸ்ட் பண்ணாரு. ஸோ அவரோட சப்போர்ட் பெரிய விஷயம் கண்டிப்பா. ஒரு ரொமான்டிக் காமெடியா பண்ணோம். சரி இந்த இடத்துல அந்த கதைக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இத்தனை பேர் உள்ள இருக்காங்க.
இல்ல காதல் வேற உள்ள கொண்டு வந்து அத கரெக்ட்டா சொன்னு சார். அவ்வளவு அழகான ஹீரோயின் உங்க பேர் வேற கார்த்திக் யோகி. சார் அவங்களுக்கு எனக்கு சார் அவங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம். பேர் கேக்குற பேர் கேளு. சார் இல்ல இல்ல உண்மையாவே அந்த அம்மா பார்த்தா அந்த பீரியட் என்ன கொண்டு போயிட்டீங்க எனக்கு ஒரே ஒரு இடம் அந்த பஸ் மட்டும் இப்ப உள்ள பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க அது மட்டும் ஒருவேளை அந்த அந்த ஊர் அப்ப அந்த பீரியட் அந்த டைம்ல ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து இப்பதான் சார் மினி பஸ்ல இருந்தது அப்ப அந்த பெரிய பஸ் இருந்தது உண்மையாவே அது வந்து திண்டுக்கல்ல இருந்து வர வச்ச பஸ் அது எஃப்சி 20 வாட்டி கிளியர் பண்ண பஸ் தான் அந்த கிரீன் பஸ் தான் நிறைய ஓடிட்டு இருக்குல்ல அப்ப அந்த டைம்ல அதான் சார் இருந்தது அந்த ஊர்ல அந்த திண்டுக்கல்ல இருந்து வர வச்ச பஸ் நான் ப்ராப்பரா கேட்டது சார் பத்தல குறைய இல்ல யாரே நல்லா பண்ணிருக்கீங்க முக்கியமா அந்த காலத்துல பாக்கராஜ் சார் கூட ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்கோம் அவர் கட்டிங் பண்ண கேரக்டர் நாசு கிட்ட ஆமா சார் ஜகன் சார் சார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நாளா அவர் ஆள் இல்ல இல்லாம இருந்தார் சார் எனக்கு வந்து ஒரு நக்கல் பண்ற ஒரு கிழவன் கேரக்டர் ஒரு தேவை சார் அவர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு ராகிராஜ் பின்னாடி அவர் பின்னாடி வந்து நக்கல் பண்ணிட்டே இருப்பாரு சரி இப்போ அவரோட தோற்றம் அப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபீல் இருந்தது அவர் அப்படியே பிடிச்சி போட்டு பண்ணோம் அவரெல்லாம் வந்து பண்ணி கொடுத்து ரொம்ப ஹாப்பி சப்போர்ட் எல்லாரும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ண்ணா இந்த படம் முன்னாடியே போட்டுக்கலாம் ஆக்சுவலா ப்ரொடியூசர் அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றப்போ ஃபேமிலி ஷோவே போடுறேன் நீங்க ப்ரெஸ் ஷோவை கரெக்ட் சார் கரெக்ட் ஏன்னா இந்த படம் கொஞ்சம் முன்னாடியே ரிவ்யூ போட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும் சார் என்னன்னா போட்டுலாம்ல கண் சார் உடனே ரிவ்யூ போடுங்க சார் அதுதான் நான் ரிக்வஸ்ட் பண்றேன் ஏன்னா கொஞ்சம் எனக்கு சென்சார் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு அதனால கையில வச்சிட்டு இருக்கீங்க சார் ரிவ்யூவர் வந்து எங்களோட படத்தோட குழு சார் இப்போ இந்த படத்துக்கு நீ தான் சார் ரிவ்யூ சார் எல்லாருமே கொஞ்சம் நைட்டே கொஞ்சம் ரிவ்யூ போட்டீங்கன்னா உங்களோட மனசுக்கு தோன்றதை போட்டீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் உள்ள வரதுக்கு யோசிப்பாங்கன்னா அவங்க வந்து இப்ப எல்லாருமே உங்களோட ரிவ்யூஸ் பார்த்தா ட்விட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மக்கள் ரெடியா இருக்காங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க இது வந்து நம்ம எல்லாரோட வெற்றியா இருக்கும்